BRS. BRS mean Bank Reconciliation Statement. Bank Reconciliation Statement அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா Bank Book Statement-ஐயும் Cash Book Statement-ஐயும் Cross Verify பண்ணுறது தான் BRS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நம்ம பேங்க் புக்கில் உள்ள பேலன்ஸ் கேஷ் புக்கில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது, அது வேரி ஆகும். ஸோ இந்த ரெண்டு பேலன்ஸையும் ஈவனாக கொண்டு வரதுக்கு தான் நம்ம பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிக்கும் இது ஒரு கம்பல்சரி ப்ராசஸ். சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இயர்லி பண்ணுவாங்க. ஸோ இயர்லி அவங்க பண்ணும்போது, ரீகன்சைல் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். மந்த்லி இல்லை வீக் ஒன்ஸ் நம்ம இந்த ரீகன்சைல் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இதை என்ன பண்ண முடியும், நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்குரிய செக்கை நம்ம என்ன பண்ணுறோம், பார்ட்டிக்கு இஷ்யூ பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்கில் செக்கை எந்த டேட்டில் பார்ட்டிக்கு இஷ்யூ பண்ணோம் அந்த டேட்டை நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி பண்ணி வைப்போம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 1/4, ஓகே, ஏப்ரலில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், செக் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட்டோட நம்ம கேஷ் புக்கில் என்ட்ரி பண்ணியிருப்போம். ஆனால் பேங்க் புக்கில் அந்த என்ட்ரி எப்போ ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டி அந்த அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்ணுற டேட்டு தான் பேங்க் புக்கில் ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம 1 ஏப்ரலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செக் இஷ்யூ பண்ணியிருப்போம். அந்த பார்ட்டி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான டயத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த செக்கை கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க 5 ஏப்ரலில் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 டேஸ் என்ன ஆகுது, டிஃப்ரென்ஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் பண்ணுறதுக்கு பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, த சேம் வே பேங்க் அக்கௌண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ரிசீவ் பண்ணும்போது அது பேங்க் புக்கில் மட்டும்தான் ஆட் ஆகும், கேஷ் புக்கில் ஆட் ஆகாது. ஸோ அந்த டேட்டை நம்ம போட்டு அந்த அமௌண்ட்டை ஈவன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி அமௌண்ட் வித்ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பேங்க் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த கமிஷனை சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லையா. நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிடுவாங்க, பேங்க் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க. ஸோ அந்த என்ட்ரியும் பார்த்திங்கன்னா பேங்க் புக்கில் தான் இருக்கும், நம்மளுடைய கேஷ் புக்கில் அது ஆட் ஆகியிருக்காது. ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறது பேங்க் ரீகன்சிலேஷன் நம்ம யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, எல்லா கம்பெனிலையும் பிஆர்எஸ் மேஜர் ரோலில் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ சில கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் ரீகன்சைல் பண்ணுவாங்க, ஆனால் இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன் வர சான்சஸ் உண்டு. ஸோ இட் இஸ் பெட்டர் டு ரீகன்சைல் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ், டெய்லி பேசிஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீகன்சைல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது, ஈஸியாக நம்மளுடைய கன்ஃபியூஷனை சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் மெத்தடாக இருக்கும். சரிங்களா? அட் த சேம் டைம் இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, செக் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது கலெக்ஷன் ஆகியிருக்கா, நம்ம செக் ரிசீவ் பண்ணும்போது அதை நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோமா, என்னென்ன செக்கெல்லாம் கலெக்ஷன் ஆகாமல் இருக்குது, எந்தெந்த செக்கெல்லாம் வித்ட்ரா பண்ணாமல் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த பேங்க் ரீகன்சிலேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். As I said before, Bank Reconciliation Statement அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, Bank Statement பேலன்ஸுக்கும் Cash Book பேலன்ஸுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸை கிராஸ் வெரிஃபை பண்ணி ஈவன் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வரது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா Bank Reconciliation Statement. Reasons for differences in balances of Cash Book and Pass Book. Okay? So, differences in the differences Cash Book-க்கும் பாஸ்புக்குக்கும் இடையே வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங் செக்ஸ். ஓகே, செகண்ட் ஒன் செக் கலெக்ஷன் டிலே, தேர்ட் ஒன் செக் டிஸ்ஹானர்டு, ஃபோர்த்து ஒன் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு, ஃபிஃப்த்து ஒன் பேங்க் சார்ஜஸ், அண்ட் லாஸ்ட் ஒன் மிஸ்டேக் மேட் பை பேங்க் ஆர் பை அக்கௌண்ட். ஓகே, அன்எக்ஸ்பெக்ட்லி தே டிட் மிஸ்டேக். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் இந்த டிஃப்ரென்சஸ் கேஷ் புக்குக்கும் பேங்க் புக்குக்கும் இடையில் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் பர்டிகுலர் ஃபார் த இயர் 2019 to 2020. ஓகே, ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கேபிட்டல் 4 lakhs, கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh, அண்ட் ஸ்டேட் பேங்க் ஓகே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஓகே, டேலிக்கு போயிடலாம்.
BRS நேம்ல ஆல்ரெடி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கோம். அட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ எங்கே போயிருங்க? அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, லெட்ஜர் கிரியேட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட போகிறோம்? கேபிட்டல். அண்டர் எந்த அக்கௌண்ட்டில் வரும்? அஃப்கோர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இவங்களுடைய அட்ரஸ்லாம் டைப் பண்ணிக்கோங்க, நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறேன். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 lakh. ஓகே, யா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் 1 lakh. கேஷ் ஆல்ரெடி இருக்கும், ஸோ பேஜப் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இருக்கு கேஷ் இன் ஹேண்ட் 1 lakh. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க். அண்டர் எந்த அக்கௌண்ட்டில் வரணும்? அஃப்கோர்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இன்ஃபர்மேஷனை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், நீங்கள் ஃபிட் பண்ணிடுங்க. ஓகே, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஓப்பனிங் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் 1 April 2019, paid to Dinuja ₹2000 and purchased by check. Okay, so check number evlon pathina 3360. so Dinuja ta enna pandrom? Pay pandrom. Namma Dinuja ta purchase pannirukom, ivanga nammudeya supplier illaya. so ivangalukku namma enna pandrom? Ippa pay pandrom 2000. so tally ku poiralam. accounts info ledger create kuduthirunga. idhula Dinuja, sorry, தீனுஜா, இவங்க நம்மளுடைய சப்ளையர். அஃப்கோர்ஸ் சஞ்சய் கிரெடிட்டார். ஓகே, ஸோ இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நம்ம டைப் பண்ண போகிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000. யா, ஸோ இதை சேவ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட், 1 April 2019, பெய்டு சேலரி ₹10,000 பை செக். ஓகே, ஸோ நம்ம சேலரி லெட்ஜர் க்ரியேட் பண்ணுவோம். நான் தீனுஜா அப்படின்ற நேமுக்கு மட்டும் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, மற்றதெல்லாம் நம்ம ட்ரான்சாக்ஷனாக வவுச்சரில் என்ட்ரி பண்ண போகிறோம். ரிமைனிங் லெட்ஜரெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு லெட்ஜராகவே க்ரியேட் பண்ணுவோம், வித்தவுட் ஓப்பனிங் பேலன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரி லெட்ஜர் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து டிவிடெண்ட் ரிசீவ்டு. டிவிடெண்ட் ரிசீவ்டு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம்ஸ். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் செக் ஃப்ரம் சுஹாசினி ஆன் சேல்ஸ். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ இந்த பார்ட்டிக்கு நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் அஃப்கோர்ஸ் என்ட்ரி பண்ணணும் இல்லைங்களா? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஹாசினி, இவங்க நம்மளுடைய கஸ்டமர். ஸோ சஞ்சி டெப்டார். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10,000. யா, ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ரெண்ட் அண்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ ரெண்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் த சேம் வி ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அண்டர் த சேம் குரூப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? தேவையான லெட்ஜர் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ரெண்டு என்ட்ரி மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்? ஓப்பனிங் பேலன்ஸோடு போட்டிருக்கோம். ஸோ சஞ்சி கிரெடிட்டார் அண்ட் சஞ்சி டெப்டார். ஓகே, இவங்களுக்கு மட்டும் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், வவுச்சர் என்ட்ரிஸ் பார்த்துடலாம். 1 April 2019, தீனுஜாக்கு 2000 நம்ம என்ன பண்ணுறோம்? செக்காக பே பண்ணுறோம் இல்லையா? ஸோ செக் நம்பர் கொடுத்துருக்காங்க 3360. இது எந்த வவுச்சரில் போடுவோன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வவுச்சர். டேலிக்கு போயிடலாம். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சரில் பேமெண்ட் வவுச்சர் ஆல்ரெடி பேமெண்ட்டில் தான் இருக்குது. தீனுஜாக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ தீனுஜா இந்த இடத்துல ரிசீவராக இருக்காங்க. அக்கார்டிங் டு கோல்டன் ரூல், டெபிட் த ரிசீவர் பை தீனுஜா. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது உங்களுக்கு இங்கே காமிக்கும், 2000. சரிங்களா? ஓகே, ஓன் அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செக்காக பே பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த பேங்க் நேம் வரணும். ஸோ இந்த இடத்துல லெட்ஜர் கிடையாது, ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ட் சி கொடுத்தா ஸ்டேட் பேங்க். நம்மளுடைய பேங்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் அண்டர் ஓ சாரி ஆல்ரெடி இருக்குது இந்த இருக்குது இல்லையா,
யா ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல செக் நம்ம செக்காக தான் ட்ரான்சாக்ஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா செக் தான். ஓகே, ஃபண்ட் இல்லை சம்திங் அதர்ஸ் மெத்தட் கிடையாது, ஜஸ்ட் செலக்ட் செக். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 3360. ஓகே, 3360 யா சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரான்சாக்ஷனுடைய டேட் பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அதே 1 ஏப்ரல் தான், பெய்டு சேலரி ₹10,000. ஓகே, ஸோ பேமெண்ட் வவுச்சர் எடுத்துக்கோங்க, சேலரி 10,000, கிரெடிட் பேங்க். ஓகே, ஸோ செக் டைப் தான், இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் பாருங்கள் 3365. ஓகே யா, த சேம் டேட் 1 ஏப்ரல் தான். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் டிவிடெண்ட் ரிசீவ்டு பை செக். ஓகே, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29,000. ஸோ நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம், எந்த வவுச்சரில் போடுவீங்க, ரிசிப்ட் வவுச்சரில் போடுவீங்க. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு என்ன ரிசீவ் பண்ணுறோம், டிவிடெண்ட் இல்லையா. ஸோ தட் இஸ் இன்கம், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். எவ்வளோ அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 29,000, ஜஸ்ட் செக் பண்ணிடலாம். ஓகே, ஸ்ட்ரீட் பேங்க் யா 1154 அண்ட் சேவ் இட். எந்த டேட்னு செக் பண்ணிங்கன்னா த சேம் டேட்டு தான், 1 ஏப்ரல். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 24 ரிசீவ் செக் ஃப்ரம் ₹10,000 ஃப்ரம் சுஹாசினி ஆன் சேல்ஸ். ஓகே, எந்த டேட் பார்த்தீங்கன்னா 2 ஏப்ரல், செக் நம்பர் 1196. ஓகே, அட் ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டை மாற்றிடலாம், 24. ஓகே யா, சுஹாசினிட்டேருந்து என்ன ரிசீவ் பண்ணுறோன்னா 10,000 அமௌண்ட். ஸோ அதை என்ட்ரி பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்கை ரிசீவ் பண்ணுறனால இந்த இடத்துல என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா பேங்க். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1196. ஓகே அண்ட் சேவ் இட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சாரி ஃபிஃப்த் ஒன், 1/5/2019. ஓகே, ஸோ ரெண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம், எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் இல்லையா. ஸோ இது வந்து பேமெண்ட் வவுச்சர், F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம ரெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க, 1000 ரூபீஸ். ஓகே யா யா 1000 ரூபீஸ், 3374 ஸ்டேட் பேங்க், 3374 அண்ட் சேவ் இட். பட் டேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், டேட் பார்த்தீங்கன்னா 1/5/15. ஓகே யா, லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் 2/5/2019, பெய்டு ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் 8750. ஓகே, ஸோ 2/5/2019 ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் 8750 ஐ திங்க். ஓகே அண்ட் ஸ்டேட் பேங்க், செக்கை பே பண்ணுறோம் இல்லையா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வெளியில் போகுது. ஸோ கிரெடிட் த கிவோ. இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3385. ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் பேங்க். ஓகே, ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்திருக்கோம், இதில் பார்த்தீங்கன்னா அந்த செக்கு வந்து எந்த டேட்டில் கலெக்ஷன் ஆகிருக்கு, எந்த டேட்டில் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், வித்ட்ரா பண்ணியிருக்கோம், அந்த டேட்டெல்லாம் உங்களுக்கு பேங்க் புக்கில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீகன்சைல் பண்ண போகிறோம், சரிங்களா. எப்பயுமே நம்ம பேங்க் புக் டேட்டை வச்சு தான் நம்ம ரீகன்சைல் பண்ணணும். ஃபைனல் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு காட்டணும்னு பார்த்தீங்கன்னா 3,17,620 ரூபீஸ். ஓகே, டேலிக்கு போயிடலாம், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல கேஷ் பேங்க் புக் செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் புக் இருக்கு இல்லைங்களா, ஸ்டேட் பேங்க். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட் பேங்க் லெட்ஜரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி வைஸ் உங்களுக்கு காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அண்ட் மேலேயும் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம், அட் ஃபர்ஸ்ட் நம்ம ஏப்ரலில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஏப்ரல் செலக்ட் பண்ணிக்கோங்க,
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 3 lakhs காமிக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் 3,27,000 காமிக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம F5, ஓகே F5 மீன் ரீகன்சைல் பண்ண போகிறோம். ஸோ F5 ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் அஸ் பர் கம்பெனி புக்ஸ், ஓகே கம்பெனி புக்ஸில் எவ்வளோ இருக்குன்னா 3,27,000, பட் அஸ் பர் பேங்க் புக்கில் எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhs தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீனுஜாக்கு 1 April நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செக் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அவங்க எந்த டேட்டில் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணி அந்த டேட்டை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தீனுஜா 2 April என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய செக்கை கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம செகண்ட் 4 அப்படின்னு நம்ம போடும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 lakhsல் இருந்து அந்த அமௌண்ட் உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஓகே, 2,98,000. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் அங்கே ஈவனாக வரும். சரிங்களா? அதே மாதிரி மெத்தடில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே 2 April சேலரி, ஓகே சேலரி அந்த செக்கை என்ன பண்ணியிருக்காங்க, கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000. டேட் பாருங்கள் 2-4. ஸோ சேலரி 1-4 நம்ம செக் இஷ்யூ பண்ணோம், அவங்க 2-4 கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டும் இந்த 2,98,000 டிடெக்ட் ஆகும். ஓகே, ஸோ 2,88,000. தேர்ட் ஒன், அதே 1 April டிவிடெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி 2 April அது என்ன இருக்குது நம்மளுக்கு விட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம 2 April அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட் ஆட் ஆகும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29,000 இந்த 2,88,000 உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ 3,17,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1-5, ஓகே பேங்க் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த என்ட்ரி நம்மளுக்கு அக்கௌண்ட் புக்கில் நம்ம போட்டிருக்க மாட்டோம், ஏன்னா இது பேங்க்குடைய இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ இந்த என்ட்ரியை நம்ம லேட்டரான் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1-5-2019 வந்து பார்த்தீங்கன்னா சுஹாசினி அவங்க வந்து செக் ரிசீவ் பண்ணோம் இல்லையா, அப்போ நம்ம எப்போ எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணியிருக்கோன்னா 1-5. ஸோ சுஹாசினி 2-4, ஓகே 2 April அவங்க செக் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு, சாரி செக் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எப்போ கலெக்ஷன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 1-5. ஓகே, ஸோ சேவ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல 3,17,000 நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரீகன்சைல் பண்ணாத என்ட்ரி மட்டும் நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1-5, ஓகே ரெண்ட் வந்து நம்ம செக் இஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா, அவங்க எப்போ எடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். 2-5 அந்த செக்கை கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ F5 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல 2-5 டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2-5 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செக் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அவங்க எப்போ கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, 31-5. ஓகே, ஸோ 31-5 கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ காமிக்குது, 3,17,250 rupees. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அது என்ன என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த என்ட்ரி உங்களுக்கு பேங்க் புக்கில் ஆட் ஆகிருக்கு, நம்மளுடைய அக்கௌண்ட் புக்கில் அது ஆட் ஆகலை. ஸோ இந்த என்ட்ரியை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், என்ட்ரி பண்ண போகிறோம். டேலிக்கு போயிடலாம், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் க்ரியேட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அண்டர் இன்டைரக்ட் இன்கம்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எந்த வவுச்சரில் போடணும், ரிசிப்ட் வவுச்சரில் போடணும். அக்கௌண்டிங் வவுச்சர் போயிருங்க, ஆல்ரெடி ரிசிப்ட் வவுச்சரில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 370. ஸோ இந்த டேட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 2-5. யா, ஸ்டேட் பேங்க் அண்ட் சேவ் இட். ஓகே, இப்போ நம்ம ரிப்போர்ட் பார்க்கலாம். டிஸ்பிளே போயிருங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப்
அக்கௌண்ட்ஸ் புக், கேஷ் பேங்க் புக் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ட்டு F2 கொடுங்க. 1 April 31/5 வரையும் உள்ள என்ட்ரியை நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணும்போது ரீகன்சைல் பண்ணாமல் உள்ள என்ட்ரி மட்டும் உங்களுக்கு வியூ ஆகும். ஓகே, ஸோ F5 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஸ் பர் கம்பெனி புக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 317,620 rupees. ஆனால் அஸ் பேர் பேங்க் புக் பார்த்தீங்கன்னா 250 தான் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த டேட்டை என்ட்ரி பண்ணணும். என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2nd May, ஓகே, 2/5/2019. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஈவனாக வந்துருச்சு. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரீகன்சைல். ஸோ பேங்க் ரீகன்சிலேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் புக்குக்கும் கேஷ் புக்குக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸை கிராஸ் வெரிஃபை பண்ணி ஈவனாக நம்ம கொண்டு வர்றது தான் பேங்க் ரீகன்சிலேஷன்.